வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிடிஎம் 360. இயக்குனர் சாய் கார்த்திக் இயக்கத்தில் நடராஜ், வித்யா பிரதீப் இவர்களோட நடிப்பில் வெளிவந்திருக்கிற இன்ஃபினிட்டி படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட நெறிகளான விஷயத்தை நம்ம எப்போதும் வழக்கம் போல் சொல்லுவோம். இந்த படத்தில் நெறிகளான விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒன்றுமே யோசனைக்கு வர மாட்டேங்குதா? ஏன்னா அப்படி ஒரு குப்பை படத்தை தான் இப்போ எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை கதை எழுதிட்டு இந்த டைரக்டர் போயிட்டு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும் போதே அந்த ப்ரொடியூசரு, மக்கள்லாம் பாவம், இந்த படத்தை நம்ம பண்ண வேணான்னு தடுத்துருக்கலாம். அதையும் மீறியே இந்த கதை நடராஜிட்ட போயிருக்கோம், ஹீரோட்ட. அவர் கூட சொல்லி இந்த மாதிரி படம்லாம் எடுக்க வேணாம், இந்த கதை சரி வராது, மக்கள் தியேட்டரில் தூங்கிடுவாங்கன்னு சொல்லி தடுத்துருக்கலாம். இந்த டைரக்டர்கிட்ட யாரோ சொல்லியிருப்பாங்க போல், இந்த காலத்தில் இன்வெஸ்டிகேஷன் கதை தான் எடுத்தால் தான் போவோம், நல்லா ஓடும் படம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. அதுக்காக ஒரு கதையை எழுதி அதில் நடராஜன் நடிக்க வச்சுருக்காரு அந்த டைரக்டர். எழுதின கதையாவது ஒழுங்காக எழுதணுமா இல்லையா? அங்கங்கே அந்தந்த கதை பிச்சுக்கிட்டு நிற்குது. சரி, ஸ்க்ரீன் பிளே உள்ள தான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கான்னு பார்த்தா, படத்தோட ஆரம்ப காட்சிகளில் கொஞ்சம் விறுவிறுப்பு இருந்தாலும் படம் போக போக ஏன்டா அந்த படத்துக்கு வந்தோன்னு நம்மளையே தோண வைக்குது. ஸ்க்ரீன் பிளேவும் அவ்வளோ முக்கியமாக பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் தமிழ் சினிமாவில் எப்படி வந்துட்டு இருக்கு, இந்த காலத்தில் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் சீனுன்னு சொல்லிட்டு பல முக்கியமான தூக்கம் வர சீன்லாம் அந்த படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு நாளுக்கு நாள் ரூமில் வந்து ஹீரோ நிற்பார். அப்போ பார்த்தா ஹீரோவுக்கு ஏற்றாப்புல ஒரு பெரிய செவுறு இருக்கும். செவுறு இருக்கும்போதே ஸ்னைப்பர் வச்சு ஹீரோவை தாக்குவாங்க. அந்த ஸ்னைப்பர் வந்து அந்த செவுத்து தொலைச்சிட்டுலாம் எப்படி வந்ததுன்னு தெரில, அங்கே ஜன்னலுமே கிடையாது, ஆனால் ஸ்னைப்பர் உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்த பிறகு நம்மளை யாரோ சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வந்துட்டு அந்த கொலகாரனை துரத்திட்டு போவார். இன்னும் கொஞ்சம் வண்டி வேகமாக ஓட்டியிருந்தா அந்த கொலகாரனை பிடிச்சிருக்கலாம், படத்தையும் முடிச்சிருக்கலாம், நாங்கள் நிம்மதியாக வெளில வந்திருப்போம். சரி, இந்த இன்ஃபினிட்டி படத்தை நீங்கள் பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவ்வளோ சொல்லியும் நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா உங்களோட மனதைரியத்தை நான் கண்டிப்பாக பாராட்டுறேன். அப்படியே நம்ம சேனலையும் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே.